வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் பச்சை பயிறு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிறு அடை பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப சத்தான உணவு இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பயிர் அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஐநூறு கிராம் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சரிசி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் இப்போ நான் பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அலசிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி நல்லா ஊயிற்கு பாருங்க ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு பெருஞ்சீரகம் சொல்கிற சோம்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன் இது வந்து மார்னிங்கில் செய்கிறதுனால நீங்கள் வந்து சேர்த்துக்கும்போது ரொம்ப நல்லது நல்லா செரிமானம் கொடுக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து கிட்ட தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நான் சின்னமாக இருக்கிறனால ரெண்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டால் போதும் கொத்தமல்லி சிறிதளவு எடுத்திருக்கேன் கருவேப்பில சிறிதளவு ரெண்டையுமே நல்லா அலசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சிறிதளவு எடுத்து அதை வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து பச்சை பச்சைப்பயிறு அடை செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அலசி வச்சுருக்கிற பச்சை பயிரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது இது கூட பத்து பல் பூண்டு வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சிருந்தா இஞ்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கதா உள்ளே சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி எலை அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்ல அதையும் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல சோம்பு அதை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு இதுப்போ வந்து இதை போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம் கொஞ்சம் கரகரனே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடைக்கு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி அதிகமாக வந்து சேர்த்துடாதீங்க மாவு வந்து நல்லா கொஞ்சம் கரகரனாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்டே உள்ளே சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் இருக்குல்ல அதையும் இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் குட்டியாக கருவேப்பில கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தேன் அதில் வந்து இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இஞ்சியும் சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன்கிட்ட சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மாவு பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லா வரும் ஆடை அவ்வளோதான் மாவு நல்லா கலந்தாச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு இப்போ வந்து தோசைக்கல்ல எண்ணெயை நல்லா தடவிட்டு அதில் வந்து மாவு வந்து கொஞ்சம் ஊட்டிட்டு தோசை மாதிரி நல்லா அப்படி சுத்த முடியாது லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து தடவி விடுங்க அதுவே வந்து நல்லா அடை மாதிரி வந்துடும் இப்போ வந்து அடையை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி அடைக்கு மேலேயும் கொஞ்சோண்டு நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து ஸ்லோவிலே வந்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கும் அடியில் இல்லாட்டினா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து அடையை வந்து திருப்பி வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து அடையில் கொஞ்சமாக அந்த சுற்றி வர எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடைக்கு மேலேயும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் அடை வந்து கனமாக இருக்கனால தோசை கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டுக்கிறேன் அப்போ வந்து நல்லா வேகும் அடை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்க அடை நம்மளுக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பச்சை பயிறு அடை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பயிறு அடையில் நிறைய சத்து இருக்குது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த பயிர் பச்சை பயிறு அடையா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து என்ன ரெசிபி வேணுன்ட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெ நீங்கள் வந்து இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம புது புதுக்கோட்டை சமையலோட இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபேஸ்புக் பேஜோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்